வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரம்பரிய நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்யணும்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மிக்சியில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 விரல் அளவுக்கு நறுக்கி வச்ச இஞ்சி, 10 பால் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நாட்டு கோழி குழம்பு செய்கிறதுனால நம்ம மண்பானை எடுத்து செய்ய போகிறோம். இப்போ நாட்டு கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 4 வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். நல்லா வதக்கிக்கோங்க. 3 பெரிய தக்காளியை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மஞ்சள்தூளில் கழுவி வச்ச சிக்கன் அதில் ஆட் பண்ணிப்போம். பெரிய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 சிக்கனில் மஞ்சள்தூள் போட்டு கழுவுனதுனால இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, சேர்த்து மசாலா வதங்குற அளவுக்கு வதக்குங்க. இப்போ நல்லா சிக்கனோட சேர்த்து மசாலா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா 20 நிமிஷம் கொதிக்க வைங்க. எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.